இன்றைக்கு சோலார் மின்சக்தி 24 மணி நேரமும் நமக்கு கிடையாது, 12 மணி நேரம் சூரியன் இருக்கிறது, 8 மணி நேரம் தான் ரேடியேஷன் இருக்கு. அந்த 8 மணி நேரம் இருக்கக்கூடிய ரேடியேஷன்ல சோலார் மின்சக்தி உற்பத்தி செய்யறோம். ஆனா 24 மணி நேரமும் சோலார் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலை வர வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 10 டன் எடை கொண்ட சோலார் சேட்டலைட்டை மேல அனுப்பணும், விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும். அந்த 10 டன் இன்னைக்கு இந்தியாவால இஸ்ரோவால ஜிஎஸ்எல்வி மார்க் 3 என்ற ராக்கெட்டின் மூலமாக 4 டன் எடை கொண்ட சேட்டலைட்டை தான் மேல அனுப்பணும். இந்த 4 டன் எடை கொண்ட சேட்டலைட்டை மேல அனுப்பணும்னா லிக்விட் ப்ரொபல்சன் ராக்கெட்டு இன்னைக்கு உருவாக்கி இருக்கோம். ஆனா 10 டன் எடை கொண்ட சேட்டலைட்டை மேல அனுப்பணும்னா ஏர் பிரீத்திங் ராக்கெட்டை உருவாக்கணும், ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்டை உருவாக்கணும், ஸ்கிராம்ஜெட் என்ஜினை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி பண்ண மின்சாரத்தை மேலிருந்து கீழே கொண்டு வரணும்னா நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச் பண்ணணும். இத்தனை கனவுகளையும் திட்டங்களையும் கொடுத்தவர் அப்துல் கலாம். செய்து முடிக்க போவது, அந்த கனவை நனவாக்க போவது எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளியினுடைய உங்கள் குழந்தைகள், மாணவ மாணவிகளாகிய உங்கள் குழந்தைகள். சவுடம்பிகா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், திருச்சி, துறையூர், திருவெரும்பூர், தொட்டியம், டிபேட்டை, முசிறி, நாகமங்கலம் அண்ட் புதுக்கோட்டை.